நீங்க வளர்ந்தப்ப சின்ன பிள்ளையா இருந்தப்ப உங்க ஊர்ல பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் நீங்க வந்து சென்னைக்கு முதல் முதலா வந்தப்ப இந்த சென்னையோட கல்ச்சர் எப்படி இருந்தது? அதுக்கு அந்த இப்ப எப்படி இருக்கணும், பெண்களை எப்படி பாதுகாக்கப்படணும், பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியாது. என்னன்னா அந்த காலத்து நான் வந்து சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் அதான் முதலே சொன்னேன் இல்லையா, பெண்களை வந்து எப்பவுமே வந்து ஒரு பொக்கிஷம் போல பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு கண்ணில் கூட படக்கூடாது, யாராவது வந்தாக்க உள்ள போய் பாரு அப்படின்னு. இந்த பிள்ளைங்களும் அதை வந்து தப்பா நினைச்சிக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பண்டிகைகள் தான் போனா கூட அப்பா அம்மா நடுவில் அந்த குழந்தை போகும், தனியால எங்கேயும் போகாது. அப்புறம் இங்கே வந்த உடனே என்னாச்சுன்னா சென்னையில வந்து ஒரு பெரிய நகரம் தானே, அந்த மாதிரியெல்லாம் பாதுகாக்க முடியாட்டி கூட ஓரளவு பள்ளிகள்லையும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். சில ஸ்கூல்ஸ் வந்து சுடிதார் போட்டால் கூட ரெண்டு பக்கம் பின் பண்ணிக்கணும். அது மாதிரி ட்ரெஸ் சென்ஸு இதெல்லாம் வந்து பள்ளிக்கூடங்கள்லேயும் சரி வீட்லேயும் சரி அதெல்லாம் ரொம்ப ஆக்சுவலாக சில கல்லூரிகளில் வந்து புடவையே தான் கட்டணும், இப்போ தான் அது மாதிரி கொஞ்சம் சுடிதார் தான் போடாங்க. என்னதான் எங்கள் சிறை காக்கும் காப்பன்னு செய்யும் நிறைய காக்கும் காப்பே காப்புன்னு உள்ள என்னதான் வந்து பெண்களை போட்டு சிறை போல நம்ம நடத்தினா கூட பெண்களாக வந்து தன்னுடைய நலத்துல பாத நினைச்சு தன்னுடைய இப்படி இருந்தாலும் அது நல்லது அப்படின்னு அவங்க அவங்க பாதுகாத்துக்கணும். அதான் சொல்லி கூட சொல்லுவாங்க, பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சுன்னு. அதெல்லாம் இந்த காலத்து பெண் கிட்ட சொன்னா அவ்வளவுதான் அவங்களுக்கு ரொம்ப கோபம். அது வந்து ரெண்டு மூணு மூணு விதமா இருக்கு. ஒண்ணு வந்து ரொம்ப கட்டுப்பாடா அப்படி இருக்கிற குடும்பங்கள்ல சில பெண்கள் இருந்துக்காங்க, சில பெண்கள் வந்து மீடியம் ஓரளவு சொல்றதை கேட்டுட்டு அதே சமயத்துல கொஞ்சம் சுதந்திரத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஒரு சிலர் யார் சொன்னாலும் கேட்கறது கிடையாது, பெற்றோர்களே பயப்படுவாங்க அதாவது சொல்றதுக்கு கூட. அது சாதாரண விடுமுறை நாட்களில் கூட நான் போய் அங்கே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன், அங்கே போறேன் இங்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில சொல்லாமே போயிடுவாங்க, சில சொல்லிட்டு போறாங்க. எல்லாரும் பெரும்பாலும் டூ வீலர்ஸ் ஓட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி வகை போறப்ப என்னதுன்னாக்காங்க, நானே பார்க்குற சில பார்க்கல முன்பின் தெரியாத பையன்களெல்லாம் பேசுறாங்க. அதாவது நல்லபடியா அது நடந்து ரெண்டு பேரும் சரியான மேட்சாக இருந்து செலக்ட் பண்ணி பேரண்ட்ஸை விரும்பி பண்ணியும் கூட உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணத்தை பற்றி சொன்னீங்க. அது வந்து எல்லா பேருக்குமே பொருத்தமாக இருந்து பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி காதல் திருமணம் நடந்தாக்க அது ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தனக்கு ஒத்து வராத ஃபேமிலி பேரண்ட்ஸ் விரும்பாதது இங்கே இதில் நான் தினமும் பார்க்குற சில நிகழ்ச்சிகள்லாம் மனம் விட்டு பேசலாம் என்னமோ நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது, அது இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதில் வந்து பெண்களை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் எனக்கு வேண்டியது இல்லைங்கிறாங்க. அதே போல் பெண்களும் சில பையன்களை வந்து யூஸ் பண்ணிட்டு எனக்கு உன்னோடலாம் என்னால் வாட முடியாது, ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுவாங்க. ஸோ இதனோ இந்த கிள்ளிக்கரிய வாழ்க்கைங்க தான் இந்த ஆயிரம் காலத்து பயிரும்பாங்க. ஸோ அந்த வாழ்க்கையை வந்து வீணடிச்சுக்க கூடாது. அது எப்பவுமே வந்து எது பொதுவாக நம்ம தமிழ் பழமொழி சொல்லுவாங்க, முள்ளு மேலே சேலை போட்டாலும் சேலை மேலே முள்ளு போட்டாலும் பாடு வேலைக்கு தான் பாருங்க. அதனால் வந்து அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க பெரும்பாலான பெண்கள். ரெண்டாவது வந்து நம்ம எங்கே பாருங்கள் திடீர் திடீர்னு பாருங்க, ஒரு பாலியல் பலாத்காரம்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 10% பெண்களும் காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா குடும்பமானவருக்கு தான் தான் போகணும், நேரத்துக்கு போய் வீடு போய் சேரணும், தனக்கு எல்லாம் தெரியும், தன்னால முடியும், ஓவர் கான்ஃபிடென்ட்னால தனியா போறது, கரெக்ட், அடங்காத தனம், இது எல்லாமே அவங்கள வந்து அழிக்கிறது. அதான் ஒரு பெண்ணை வந்து வச்சுட்டு இருந்தாவே ஒருத்தர் கையில முடுக்கிற வரைக்கும் அப்படியே வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணு கல்யாணம் ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா அமையணுமேனு அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. பணத்துக்கு அரசியல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சிலருடைய நடத்தையே சரியா இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையிறதுக்கு வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அந்த காலத்துலலாம் அப்படி இல்லைங்க, வந்து ஆண்கள் இப்போ பொதுவாக சொல்லுவாங்க ஷீ கண்டெயின்ஸ் ஹீ, இங்கிலீஷில் ஷீ இருக்கு அதில் ஹீ இருக்கு, அதே போல் உமன் கண்டெயின்ஸ் மேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஆண் வந்து பெண்ணுடைய அன்புக்கு ஆதிக்கத்துக்கு அடிபணியக்கூடியவான். ஆணுடைய அதாவது ஆணும் பெண்ணும் நிகரனை கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமா அப்படின்னு பாரதியார் சொன்னார். ஸோ அந்த சம உரிமை வேணும், ஆனால் அந்த உரிமைக்கு ஒரு அளவோட வந்து ஃபுல் ஸ்டாப் அதாவது ஒரு இது வச்சுக்கலாம். அப்படி இப்போ என்ன பண்ணாங்க, அந்த அவன் இந்த மாதிரி ஷர்ட் போகிறப்ப நான் எப்படி குட்டை பாவாடை கட்டு குட்டை பேண்ட்டு போகிறேன் குட்டை ஷர்ட் போகிறேன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால வந்து அந்த பருவம் குமர பருவம் அடலசன் ஸ்டேஜிங்கிறது அது வந்து இந்த இதெல்லாம் பார்க்காது. அந்த ஒரு மிருக வெறியில் ஈடுபட்டாக்கா இவங்களே வந்து ஒரு டெம்டிங் டால்ஸ் ஆகிடுறாங்க, அதில் வந்து நிறைய பயங்கரமான விளைவுகள்லாம் ஏற்படும். அதனால் பெற்றோர்கள் சொல்வதை கட்டாயம் கேட்கணும், அது கசப்பாக இருந்தால் கூட பின்னால் அதுதான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு. அதே சமயத்தில் சில பெற்றோர்கள் வந்து ரொம்ப வந்து ஒரே கட்டுப்பாடு கொடுக்கக்கூடாது, பெண்களுக்கு ஓரளவு சுதந்திரமாக கொடுக்கணும்.
ஆனா பெரும்பாலான பெண்கள் வந்து முக்கியமா வந்து கல்லூரி முடிச்சு அல்லது மேல் படிப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு பொறுப்பு வந்தது. தம்பி தங்கையை படிக்க வைக்கணும், அப்பா அம்மாவுக்கு பாரம் இல்லாம ஏதாவது சம்பளம், நம்மள ஒரு நாள் வளர்த்தாங்க அவங்களுக்கு சம்பாதிச்சு கொஞ்சம் கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு சேர்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் தனியார் பெண்களை பாக்குறேன். அதெல்லாம் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் கிராப்ல போற்றத்தக்க பெண்கள். ஆனா பெரும்பாலும் வந்து என்னன்னா பெரிய பெத்தவங்களுக்கு தலை வலியே இப்ப வந்து இந்த பெண் குழந்தைகளாக இருக்கும். ஆனா முந்தியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆஸ்திக்கு ஆசைக்கு ஒரு பெண், ஆஸ்திக்கு ஒரு பையன் தான். இப்ப அந்த பெண் வந்து அவன் நடந்துக்கிற விதத்தை தான் வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு உலகாக தன்னை பத்தி தான் வந்து ஏன்னா உலகம் வந்து ரொம்ப பயங்கரமா ஆயிடுச்சு. நீதி நேர்மை அதெல்லாம் உண்மை இல்லை. அந்த மாதிரியான சூழல்ல தன்னை பாதுகாத்துக்கணும், தன்னை காப்பாத்திக்கிட்ட அளவுக்கு வந்து இப்ப அதெல்லாம் கூட கத்துத்தரான். இந்த மாதிரி திடீர்னு ஆபத்து ஏற்பட்டாக்கா எப்படி வந்து தன்னை பாதுகாத்துக்கணும்ன்றதுனால டிவி தான் காட்டுறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். கூடுமான வரைக்கும் அந்த சூழ்நிலையிலேயே போகாம இருக்கதே நல்லது. இப்ப நீங்க சொன்னப்ப எனக்கு இந்த வயசுல கூட 6 மணிக்கு மேல வெளியில போனாக்கா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். தேவையில்லாமல் போக வேணாம். அதுக்கு போனாலும் யாரோடய துணையாளரோட போகணும். கண்டவங்கட்டையும் போய் இந்த ஃபோனால் வர பெரிய ப்ராப்ளம். கண்டபடியே எல்லாமே இந்த ஃபோனில் வளர்ந்த காதல்கிறப்பில் ஆயிடுச்சு. அதான் நான் ஒரு பெரிய ஒரு அறிஞர் வந்து பேசினார், எழுத மறந்த காலமும் ஒரு பேசினார். எனக்கு என்னடா எழுத மறந்த காலமும், இப்போ எதுவுமே வந்து கடிதங்களே நம்ம எடுத்து இந்த எல்லாம் ஃபோன் தான். ஈவன் அப்பா அம்மாவுக்கு கூட பிள்ளைங்களுக்கு இப்போ எதுவுமே வந்து நினைக்க மறந்த காலம். இப்போ கோயிலுக்கு எதுக்கு போனாலுங்க கான்சன்ட்ரேஷன் லைஃப்பில், அதாவது முதல் வேலைங்க எல்லாத்துக்குமே காரணம் வந்து வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வேணும், லட்சியம்னு சொல்லுவோம். அது இருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி மற்றதெல்லாம் சலனங்கள் ஏற்படவே இருக்காது. கரெக்ட். அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டமோ பெற்றோருடைய உதவி, தன்னுடைய சுயமுயற்சி, சமூகத்துடைய உயர்வு இதெல்லாமே வந்து சேர்த்துக்கணும். அந்த குறிக்கோளற்ற வாழ்க்கை தான் வந்து ஒரு அப்படியே தள்ளாடுறாப்புல. அந்த குறிக்கோள் வந்து பெட்ரோல் கொடுக்க முடியுமா, தானா வரணுமா? அது ரெண்டாதான் வரணும்னு எனக்கு தோணுது. அது நீங்க சொன்னா கரெக்ட். என்னன்னா பெட்ரோல் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக ஒரு அப்பா வந்து டாக்டர் இருக்காருங்க, தன் பையனை எப்படியாவது டாக்டருக்கு தான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அந்த பையனுக்கு வந்து வேற தொழில தான் விருப்பமா இருக்கு. அவன் ஆர்டி பெரிய ஆர்டிஸ்டா வரணும், அது பணவரிய பிஸ்னஸ் மேனாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இந்த மெஷின் போல அந்த பையனுக்கு திணிச்சு விட்டு சில சமயத்தில் இந்த வெற்றியும் கண்டுறாங்க, எப்படியோ பணிஞ்சு போயிடறாங்க. சில சமயத்தில் வந்து அதே அவங்களுக்கு எதிரி ஆயிடுது, அவங்க உள்ள திறமையும் போய் இதுலேயும் திறமையும் இல்லாமல் ஷைன் பண்ண முடியல. அதனால இந்த குறிக்கோளை வந்து டிசைட் பண்றப்ப அது அவன் இந்த பையன் என்ன நினைக்கிறானோ அதை உச்சி அதனுடைய நன்மை தீமைகளை பற்றி ஆராய்ஞ்சு அவனுடைய திறன்கள் என்ன, அவனால இது முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணணும். எல்லாமே வந்து பெண்களா இருந்தாலும் சரிங்க ஆண்களா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயத்துல வந்து பெற்றோர்களும் வந்து அனுசரிச்சு போகணும் குழந்தைங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி. குழந்தைகளும் வந்து பெற்றோர்களோட அணுகுமுறையும் அவங்களோட அறிவுரைகளையும் கேட்டுக்கணும். கேட்டா வந்து நல்ல முறையில நல்ல ஒரு கைடன்ஸ்ல நான் அவங்கள போகலாம், அவங்க வாழ்க்கை முறையும் நல்லபடியா அமையும் இல்லையா.